தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, கன்னியாகுமரியில் கடலானது 10 அடிக்கு மேல் உள்வாங்கியதால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் பீதியடைந்துள்ளனர். தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி கடற்கரையில் கடலானது 10 அடிக்கு மேல் உள்வாங்கி உள்ளதால் அங்கிருக்கக்கூடிய நிலவரம் சற்று மோசமானதாக பார்க்கப்படுகிறது. 10 அடிக்கு மேல் கடல் உள்வாங்கி உள்ளதால் அங்கிருக்கக்கூடிய மக்களும் பீதியில் உள்ளனர். தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆல்வின். வணக்கம் ஆல்வின், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. சர்வதேச சுற்றுலாதலமான கன்னியாகுமரி கடலில் சூரியன் உதயம் மற்றும் சூரியன் மறையும் இயற்கை காட்சிகளை காண்பதற்காகவும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலையை சுற்றுலாவில் சந்திப்பதற்காகவும் தமிழகம் மற்றும் கேரளா என பிற மாநிலங்கள் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வருகை தருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை முதலே குமரி சுற்றுலாதலத்தில் சாரல் மழை பெய்து வருகிறது. மேலும் கடலும் சுமார் 10 அடிக்கு மேல் திடீரென உள்வாங்கியுள்ளது. இதனால் கடலில் உள்ள மாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்த வண்ணம் உள்ளது. மேலும் எப்பொழுதும் அதிக அலைகளுடன் ஆக்ரோஷமாக காணப்படும் கடலும் அலைகள் இல்லாமல் குளம் போல் காட்சியளிக்கிறது. மாண்டஸ் புயல் எச்சரிக்கை மற்றும் காலை முதல் சாரல் மழை பெய்து வருவதனாலும் குமரி சுற்றுலாதலத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுகிறது. மேலும் இந்த வியப்பையும் அச்சத்தையும் பார்ப்பதற்காக அங்கு உள்ள பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் நின்று கொண்டிருக்கின்றனர். ஆனால் சில சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் பாறைகள் மீது ஏறி செல்ஃபி எடுத்து வருகிறார்கள். இவர்களை போலீசார் எச்சரித்து அனுப்பி வருகிறார்கள். மேலும் கடற்கரையில் போலீசார் பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டு வருகின்றார்கள் சாரா. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.